தனுசு ராசி. தனுசு ராசி 2025 சனி அப்படியே நாளுக்கு நகர்ந்துருவார். ராகு நாள்லேருந்து தேர்ட் ஹவுஸ்க்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுவார். ராகு கேது உங்களுக்கு அட்வான்டேஜுங்க. தனுசை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பெரிய ப்ளஸ்ஸு. குரு எப்போ ஷிஃப்ட் ஆகிறாரோ அப்போதிருந்து வந்து லக் ஆக்டிவேஷன் சூப்பராக இருக்கும். மே மந்த்து குரு ஷிஃப்ட் ஆகிடுவார். ஸோ மந்த் ஆஃப் மே இந்த ஜூபிடர் டிரான்சிட் நடக்கும்போது அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து லக் ஆக்டிவேஷனை கொடுக்கும். ஸோ மே மாதத்துலேருந்து குருவுடைய பார்வை தனுசு மைண்ட் அப்படியே பாசிட்டிவாக சார்ஜ் ஆகும். 2025 சனி மட்டும் என்ன பண்ணுவார்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு தடை கொடுத்து அப்புறம் விலக்கி கொடுப்பார், ஒரு தடை கொடுத்து அப்புறம் விலக்கி கொடுப்பார், ஒரு பிளாக் அப்புறம் ரிமூவ். ஸோ தனுசு ராசியை சேர்ந்த நீங்கள் மனசில் என்ன வச்சுக்கணும் தெரியுமா? வேலை, படிப்பு, திருமண விஷயம், ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, மணி ஃப்ளோ, மணி டிரான்சாக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராப்பர்ட்டி வாங்குறது, எல்லாமே எதை தொட்டாலும் ஒரு தடை வரும். தடை வருதா கடவுளை நினைங்க, தடை வருதா ஒரு உதவி செய்யுங்க, இருக்காது தடை போயிடும். ப்ரே காட் டூ எ ஹெல்ப், அவ்வளோதான், தடை போயிடும். அடுத்தவங்க தடை கடந்து போவீங்க, அடுத்த லெவலுக்கு போவீங்க. மறுபடியும் ஒரு தடை வருதா, வேறு விஷயத்தை ஈடுபடுறீங்களா, அதை தடைக்கு ஒரு ப்ரே பண்ணுங்கள், ஒரு உதவி செய்யுங்க, தடை போயிடும். ஏன்னா தனுசுடைய பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா அவுட் ஆஃப் 12 சைனில், ராசி சைனில் தனுசு தான் பக்தி, பிரார்த்தனை, ஒரு முயற்சியில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு கொண்டு போகிற ஒரு ராசி வந்து தனுசு. ஸோ ப்ரே காட் டூ அ ஹெல்ப், ப்ரொசீட், அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து தனுசு மோசமான ஒரு ராசி மண்டலத்திற்குள்ளே 2025 வருதானா? இல்லை. ரொம்ப சுமாராக இருக்கா? இல்லை, இன்னும் நல்லாவே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஓரளவுக்கு ஸ்டெப் எடுக்கலாம், தைரியமாக எடுக்கலாம். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், ஆரோக்கியம். ஏன்னா அந்த ஃபேமிலி லைஃப் பார்த்தேன், நல்லா இருக்குது. செகண்ட் ஹவுஸில் ஒன்றும் தோஷம் இல்லை. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கிற வாய்ப்பை கொண்டு வரும். ஒரு சில பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டீங்க, அதை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் ஆர் வெரி குட். ஒருவேளை ஒரு சிலருக்கு மறுமணம் வாழ்க்கையில் வேணும், மூல நட்சத்திரம் சரியாக போகல, ஃபஸ்ட் லைஃப் ஃபார் சம் ரீசன் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, மீண்டும் ஒரு கல்யாணம் நடக்குமா, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? அந்த குருவுடைய பார்வை அதை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிடும். ஒரு சொத்து வாங்கணும் ஆசைப்பட்றீங்க, இழுபறியாகவே இருக்குது. சனி இப்போது நாளில் வந்திருக்கார். 2025 அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுல மீண்டும் தடைகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் இறுதியாக குரு பார்வை விழும்பொழுது பலிக்கும். யாரும் எனக்கு உதவியே செய்யலை, நோ ஒன் இஸ் ஹெல்பிங் மீ, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இருக்குது. தெரியாத நபர்கள் மூலிமா, யார் மூலிமாவது அறிமுகமோ அல்லது தெரியாத நபர்கள் மூலிமா, இது வரைக்கும் நீங்கள் பழகாத புதிய நபர்கள் அல்லது அக்கம் பக்கத்தினர், இது மாதிரி நபர்கள் மூலிமான ஒரு உதவிகள் கிடைக்கும். அது ராகு வந்து உங்களுக்கு தேர்ட் ஹவுஸில் ரொம்ப பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன்.